வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய அனுபவத்தை நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த கே பாலசுப்ரம் என்ற நபர் வந்து அவருடைய சோசியல் மீடியா பக்கம், அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சம்பவத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் முடிந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஒரு எச்சரிக்கை பதிவு. கடந்த புதன்கிழமை இரவு 9 மணி அளவில் காரில் வரும் பொழுது ஆதிரங்கம் அருகில் வெள்ளருக்கு செடியை பார்த்தேன். அதன் பூக்கள் எனக்கு தேவைப்பட்டதால் பூக்களை பறித்து கொண்டேன். எருக்கம்பால் ஒரு துளி விரல்களில் பட்டிருந்தது. துடைத்தும் விட்டேன். வீட்டுக்கு வந்து சுமார் அரை மணி நேரம் கழித்த பிறகு எதேச்சையாக எனது விரல் கண்களில் பட லேசாக எரிந்தது. அலர்ஜியாக இருக்குமோ என்ற நினைப்பில் அந்த விரலால் மேலும் கண்களை தேய்க்க எரிச்சல் அதிகரித்தது. ஒரு கட்டத்தில் ஏதோ விபரீதம் நடந்து கொண்டிருக்கிறது என்று உள்மனம் சொன்னது. அப்போதுதான் எனக்கு எருக்கம்பால் கையில் பட்டது நினைவுக்கும் வந்தது. கண்களும் சிவந்தது. தண்ணீரில் அலசினேன், எரிச்சல் குறைந்தது. உடன் மருத்துவரை பார்க்க வேண்டும் என்று பலரும் வற்புறுத்தினாலும் கொரோனா காலத்தில் திருத்துறைப்பூண்டியில் மருத்துவரை பார்ப்பது கடினம் என்பதால் காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்து விட்டேன். காலை 3 மணிக்கு எழுந்தபோது வலது கண்ணில் ஏதோ மாற்றத்தை உணர்ந்தேன். பார்வை மங்கியது. அதிர்ந்தேன். முகம் பார்க்கும் கண்ணாடியில் இடது கண்ணை பார்த்தபடி வலது கண்ணால் பார்த்தால் எனது உருவம் தெரியவில்லை. பார்வை இழந்துவிட்டது என்று நினைப்பே எனக்கு கலங்கத்தை கொடுத்தது. உள்ளுக்குள் அழுது கொண்டிருந்தேன். மறுநாள் புதுமனை புதுவிழா. இப்படி ஆகிவிட்டது. எல்லோரும் உற்சாகமாக இருக்கும்போது எனக்கு ஒரு கண் பார்வை தெரியவில்லை என்பதை எப்படி சொல்வது? பொழுது விடிந்த பிறகு அருகே இருந்த டூவெலரில் பதிவு எண்ணை படிக்க முடியவில்லை. காலை 11 மணிக்கு திருத்துறைப்பூண்டி கண் மருத்துவரான பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்தேன். பரிசோதித்துவிட்டு கண்ணில் இருக்கக்கூடிய கருவிழி கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்றார். கசக்கி போட்ட காகிதம் போல இருக்கிறதும் என்றார். வலது கண்ணால் எதிரே இருக்கும் எழுத்துக்களை படிக்கச் சொன்னார். எனக்கு எழுத்துக்கள் இருப்பதே தெரியவில்லை என்றேன். பார்வை தற்காலிகமாக போயிருக்கிறது, பயப்பட வேண்டாம், 10 நாளில் பார்வை திரும்பிவிடும் என்றார். சில மருந்துகளையும் எழுதி கொடுத்தார். அடிக்கடி போட்டேன். 2 நாளில் 100% பார்வையும் திரும்பியது. எருக்கஞ்செடியின் பால் விரல்களில் பட்டு கண்ணில் வைத்ததற்கே இந்த நிலை என்றால், நேரடியாக கண்ணில் பட்டு இருந்திருந்தால் பார்வை இழப்பை தவிர்க்க இயலாது போயிருக்கும். ஆசிரியர்கள், தங்கள் பள்ளி சிறுவர்களை எருக்கஞ்செடி பக்கம் செல்லவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். எருக்கஞ்செடியின் பால் பற்றி எல்லோருக்கும் எச்சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே என் அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அனுபவத்தை பகிர்ந்தவர் கே பாலசுப்ரமணியன், திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்தவர். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மிக மிக ஒரு எச்சரிக்கையான பதிவு. நிறைய பேர் இதை விளையாட்டுத்தனமாக நினச்சிக்க போகிறாங்க. பார்வை இழந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்றதே ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், தோழிகள், உறவுகள் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக உங்களால் எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. மீண்டும் உங்களை நாளை ஒரு நல்ல ஒரு தகவலோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.